பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார், அதற்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஜூலை மாதத்தையும் கர்த்தர்க்கான கிருபை செய்தார், அதற்காய் தேவனைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலும் இந்த நாளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளின் புத்தகம் 12:10 அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக கடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அருமையான தேவனுடைய சின்னம், இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுருவை சிறைச்சாலையில் ஏரோது ராஜா அடைத்து வைத்திருக்கிறான். அவனை புளிப்பிள்ளை அப்ப பண்டிகை நாளாக இருந்ததுனால அதெல்லாம் முடித்த பிற்பாடு அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டது என்னவென்றால், கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து அவனை அவமானப்படுத்த வேண்டும் ஜனங்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியில். அப்படி எண்ணம் போட்டு கொண்டிருக்கிற அந்த நாளின் முந்தின நாளே பேதுரு இருந்த அந்த அறையிலே தூதன் தோன்றி அவனை தட்டி எழுப்பி, உன்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொள், உன் பாதரட்சை தொடுத்துக்கொள், என் பின்னாக வா என்று சொல்லி தூதன் அழைத்து கொண்டு வருகிறான். அப்படி அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்குள்ளே ஒரு இருப்பு கதவண்டை இருக்கிறது. அது என்ன செய்கிறது? இவர்களுக்கு தானாய் திறக்கிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவ்டி ஜனமே, பிசாசானவன் சத்ருவானவன் நமக்கு முன்பதாக பல பிளான்களை திட்டங்களை போட்டு வச்சிருப்பான். ஆனால் பாருங்க, இந்த ஏரோது ராஜாவும் அதே போல தான் பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவனை அவமானப்படுத்தி பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டிருந்தான். ஆனால் அதற்கு முன்தினமே என் தேவன் அந்த இடத்துல தூதனை அனுப்பி பேதுருவை ஹாலலூயா விடுதலை பண்ணுகிறார். இப்பொழுது அவன் விடுதலை பண்ணி அப்படி நடந்து கொண்டு இருக்கிற அந்த இருப்பு கதவண்டையில் வந்த உடனே ஹலலூயா அது தானாக திறவுண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை தானாக திறக்க போகிறார், தானாகவே திறக்க போகிறது. ஹலலூயா. இந்த பேதுருவுக்காக தேவ ஜனங்கள் சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டிருக்கையில் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினது நிமித்தம் தேவன் அந்த இடத்துல தூதனை அனுப்பி அவனை விடுவிக்கிறார். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்க அநேக வருடங்களாய் நாட்களாய் மாதங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இந்த மாதத்தில் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு தானாய் சில கதவுகள், அடைக்கப்பட்ட நன்மைகள் தானாய் திறக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹலலூயா, ஹலலூயா. அது ஒருவேளை இருப்பு கதவு போன்று அடைக்கப்பட்டு இருக்கலாம், வெண்கல கதவு போன்று தடைகளாய் இருக்கலாம். அதை யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாததாய், அது அந்த நன்மையை யாராலும் தர முடியாது என்று சொல்லி, ஒருவேளை எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் ஹலலூயா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தானாய் கதவுகளை கர்த்தர் திறக்கப் போகிறார், தானாய் நன்மைகள் கடந்து வரப்போகிறது, தானாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை முறியடிக்க போற கட்டுகளை எல்லாம் உடைய போகிறது. தேவனுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை அதை செய்ய போகிறது. ஹலலூயா. யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பெற்றோர்கள் இல்லை, பெரியவர்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் உன்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யாரிடத்துல ஜெப விண்ணப்பங்களை கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு மனிதன், தேவ மனிதன், தேவ மனுஷி உனக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, இந்த பேதுருக்காக தேவ ஜனங்கள் ஜெபித்த போது எப்படியாய் தானாய் அந்த கட்டுகள் எல்லாம், சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது, இருப்பு கதவண்டை கதவு எல்லாம் திறக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நடத்தி தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே ஹல்லேலூயா தானாய் தானாய் கர்த்தர் கட்டுகளை உடைத்து கதவுகளை திறந்து உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஏமேன், ஏமேன், ஹல்லேலூயா. திருமண தடைகள், கற்பத்தின் தடைகள், பிள்ளைகளுடைய படிப்பு தடைகள், ஹல்லேலூயா, குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், மாந்திரிக பில்லு சூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்துள்ள பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எதிரிகளுடைய இஷ்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இந்த பேதுருவை ஏறோது என்னென்னமோ செய்ய வேண்டும் என்று பிளான் போட்டிருந்தான், ஆனால் அவனுடைய பிளானுக்கெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலை. ஹல்லேலூயா. உங்களையும் அப்படிதான். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க
இருக்கிற மகனே மகளை உங்களையும் ஆண்டவர் எதிரியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எதிரியுடைய திட்டத்தை எல்லாம் முறியடித்து அதற்கு முன்பதாகவே என் தேவன் உங்களுக்காய் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அது மட்டும்தாங்க நடக்கும். ஹலலூயா ஹலலூயா. இந்த மாதத்தில் விசேஷித்த விதமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஹலலூயா தானாய் எல்லா கட்டுகளையும் உடைத்து தானாய் உங்களுக்கு ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த வார்த்தை விசுவாசிங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. ஹலலூயா. விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். ஹலலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்துல கேட்க கிருபை செய்தீரே, நன்றி. தானா எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக, இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புறா ஆயுதங்கள் வாய்க்கதைப்படி செய்ய எல்லா மாந்திரிக பிள்ளை கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஆமை நிர்மூலமாக்கப்படுவதாக. ராஜா தானா இவர்களுக்கு கதவுகளை நீ திறந்து அனுகூலமான கதவுகளை நன்மைகளை திறக்க போகிறபடியால் நன்றி. உம்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.